குப்பத்தொட்டியில போடப்பட்டிருந்த இந்த சோஃபாவை ஓபன் பண்ணி பார்த்த போலீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கா இருந்தது. 1984ல அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட குப்பத்தொட்டிக்கு பக்கத்துல நிறைய யூஸ்டு சோஃபாஸ் ஆனது வரிசையா வைக்கப்பட்டிருந்திருக்கு. அண்ட் இதை பார்த்த அந்த ஏரியா மக்கள், இது எல்லாமே ஏதாவது பணக்கார வீட்டுல இருந்து வேணாம்னு கழிச்ச சோஃபாவா இருக்கும், சோ யாருக்கு வேணுமோ அவங்க எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோஃபாஸ அவங்களுடைய வீட்டுக்கே எடுத்துட்டு போயிருக்காங்க. பட் அந்த வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வெறும் 2-3 நாளைக்குள்ளேயே அந்த சோஃபால இருந்து ரொம்பவே மோசமான ஸ்மெல் ஆனது வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த சோஃபாவுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு பயந்து போன இந்த ஏரியா மக்கள் உடனே இதை பத்தி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அங்கே வந்து அந்த சோஃபாஸை ஓப்பன் பண்ணி பார்த்த போலீஸ்க்கு பயங்கரமான ஷாக். இதுக்கான காரணம், அந்த சோஃபாஸை ஓப்பன் பண்ணி பார்த்தப்போ அங்கிருந்த எல்லா சோஃபாக்குள்ளையும் ஒரு மனுஷனுடைய வெட்டப்பட்ட பாடி பார்ட் ஆனது உள்ள வச்சு தைக்கப்பட்டிருந்தது. அண்ட் அந்த பார்ட்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தப்ப தான் அது அமெரிக்கன் இண்டஸ்ட்ரியலிஸ்டான டேனி கேம்பலுடைய உடம்பு அப்படிங்கிறதும், அவருடைய சொந்த ஃபேமிலி மெம்பர்ஸே இன்சூரன்ஸ் பணிக்காக அவரை கொண்டு இந்த மாதிரி செஞ்சு வச்சதும் தெரிய வந்திருக்கு.